தாயகத்தில் தயாராகும் உடலுக்கு உறுதி தரும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் தீவா மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் வணக்கம் இன்றும் சிங்கள வெளியாகி வெளியாகியிருக்கும் முக்கிய பிரதான தலைப்புச் செய்திகள் என்னென்ற பார்க்கும் சிங்கள பத்திரிகை கண்ணட்டும் நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாட்டில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் இன்றைய தினம் அனைத்து கட்சிகளும் தமது பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அந்த பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரும் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் மக்களுக்கு தமது வேட்பாளரை தெரிவு செய்த தமது ஜனாதிபதி யார் என்பதனை தெரிவு செய்து கொள்வதற்கான ஒரு அமைதியான காலநிலை வழங்கப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் சிந்தித்து தமது வாக்குகளை அளிக்கலாம் இவ்வாறு நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலை சூடுபிடித்திருக்கும் சந்தர்ப்பத்தில் நாம் இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் முதலில் நாம் இன்றைய அருணப்பத்திரிகையை பார்ப்போம் அருணப்பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது கோட்டாபயகே புறவாசிக்காம பிரஷ்ணகிரி மின் சஜித் பிலப் பெதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது கோத்தபாயவின் குடியுரிமை தொடர்பில் ஆராய்ச்சி செய்வது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பக்ஷே ஜனாதிபதி தூர அபேட்சக கோட்டாபய ராஜபக்சே புறவாசிப்பாகவே பிரஷ்ணகிரி மிகேத்து கோட்டகன் நவ பிரஜாதந்திரவாதி பெருமுணத்து

கூறியதாக தெரிவிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் போலியானவை என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இன்றைய பத்திரிகையின் முதலாவது பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது දිනால் හිමිපානන් ප්‍රකාශ කලායයි හවා දක්වම ජනාතිපති දූර අපේක්ෂයන් සමාජ ජාලවලට එකතු කර ඇති ප්‍රකාශ අසත්‍ය බව ්‍ර ලංකා කතුෝලික රදගුරු සමේලනය පවසයින්ට යද තගවල් බැලයාග කරද. අදனை தொடද නමන්්‍රයා දිවයි න ප්‍රගේ ප ෝම් දිවයි න පත්‍රගගේෙන් ප්‍රධාන තලිචද වා මන්දර කරද. ජනාතිපතිවරණයට ප්‍රචාරක වැඩ අධරාත්‍රයෙන් අවසන් පෝස්ට කටවු් කාර්යාල ඉවත් කිරීමට දන්වයි නීතිය කඩ කරනයට පොලීස් ය ද ි ිය . குறிப்பட்டு இருக்கின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது அதே போல் போஸ்டர் கட் அவுட் காரியாலயங்களை அமைப்பது என்பனிறுத்தப்படும் நீத்திய கடக்கரணாயிட்ட போலீசின் தடிப்பியவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்கான தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை போலீஸாரினால் எடுக்கப்படும் என்றும் இன்றைய திவைன பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருக்கின்றது ஜனாதிபதி வர்ண தரகர்ண அபேட்சகை அண்டஹா தேசபாலன பாக்சிவல் பிரச்சாரகாட்டியத்து சிதுக்கிரி மசோதா லப ද තිබූ කාලේහද මධ්‍යම රත්්‍රයේනවසන් වේ චන්ද විමසීමසිදු කරන திநட்டு பயாஹாத்தலை சாட்டகட்ட பேர் பிரச்சாரக்கு கட்டைத்து அவசான்பென பவட்டாத் எம பயாஹாத்தலை சாட்டு நிகண்ட காலேசு தன்வா அதிபவாத் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து தேர்தல்கள் இடம்பெறும் காலம் வரையிலான நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலமாக தேர்தல்கள் திணைக்களம் தேர்தல் விதிமுறைகளில் இருப்பதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது எனவே அந்த தருணத்தில் மக்களை எவரும் வற்புறுத்தவோ இவருக்கு வாக்களியுங்கள் என்று கூறவோ முடியாது மக்கள் சிந்தித்து இந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் இருக்கின்றது கால அவகாசம் அவர்கள் சிந்தித்து தம் விரும்பிய ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான இந்த போட்டியில் வாக்களிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவசான் ரலி அது என்று மற்ற தகவல் இறுதி பிரச்சார நடவடிக்கைகள் இன்று என்று குறிப்பிடப்படுகின்றது அதே போல் ஸ்ரீலங்கா பொது பெருமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தப ராஜபக்ச காஸ்பேவையில் தனது இறுதி பிரச்சார கூட்டத்தை நடத்துகின்றார் அதே போல சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சஜித் பிரேமதாஸ் மத்திய கொழும்பில் தனது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் அதே போல அன்று குமார் திசா நாயக்கா இன்றைய தினம் மகாரகம பகுதியில் தனது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்று தினம் திவைன பத்திரிகை தனது பிரதான செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றது அதே போல அடுத்ததாக நாம் இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்ப்போம் மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது சிங்களா பரதிவிய ஹக்கே சஜிட்ட சந்தையதுன்னொத் வித்தராய் சுமந்திரன் உத்துரை திமல ஜனதா வடக்கியாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது சிங்களவர்களை தோல்வி அடைய செய்வதென்றால் இதுதான் சிறந்த தருணம் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதன் மூலமே சிங்களவர்களை தோல்வி அடைய செய்யலாம் என்று எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது வடக்கின் தமிழ் மக்களுக்கு இவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதே போல பேரகணி மட்டத்தின் என்று குறிப்பிடப்படும் ஒரு தகவல் நாட்டை காப்பாற்றுவதற்கு இதுவே கிடைக்கும் இறுதியான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து பொதுஜன பெருமண கட்சியின் வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு தமது க்க வழங்கு மாறிதிர்க்கட்சி தலைவர மு நாள் ஜனாாதிபதிமான மகிந்த ராஜபக்ஷ குறிப்பிற்றக்கக்கும் ஒருர் தக்கவல் வெளியின பற்றகின்றது. மட்டுமொறுத்தவலைப் பார்ப்போம் தினாே கோட்டாபய ராய்ட்டர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சகா ஹிந்து ஹெலிக்காய் என்று குறிப்பி பக்கறது. இமுறை ஜனாதிபதைத் ததேர்தலில் வெல்ல போறது கோத்தபாய ராஜ்பக்ஷ என்று. ரட்டர் செய்த செவை அதை போல டைம்ஸ் ஆ் இந்தண்டிியயா மற்றும் ஹிந்து ஆக கூடகங்கள் குறிப்பிக்கம் மொர் தகவ வளிியர பற்றக்கறது ட்டுோ ஆரக்ஷக்ககளைக்கம் கோட்டாபே ராஜ்பக்ஷமா.

நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு பதிலடி வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவசான் தின கிஹிப்பை அசத்திய பிரவர்த்தி பிரச்சாரை கிரிமக என கணக்காட்டுவ பல கரணவா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இறுதி தினங்களில் தம் மீது சீரு பூசும் விதமாக ஒவ்வொரு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து தாம் அந்த விடயம் குறித்து தாம் கவலைப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவல் இன்றைய தினம் மௌபிம பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நாம் இன்றைய தினமின பத்திரிகை பற்பம் தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவர் அமைந்திருக்கின்றது பீடனேட்ட பீடநேட்ட அசாகநேட்ட லாக் பண்ண யுக்ட நவத்த யானவாத என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது மாத்ய வத்திரிகை அங்கே விசேஷ சமுல்வேதி சஜித் பிரேமதாச அசாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது ஊடகவியலாளர்கள் தாக்குதல் ஊடகவியலாளர்களுக்கு பல பல இன்னல்களை ஏற்படுத்தல் போன்ற ஒரு யுகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையா என்று ஊடகவியலாளர்களுடனான ஒரு சந்திப்பின் போது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கற்றிருக்கும் ஒரு தகவல் இன்றைய தினம் தினம் வின பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சிக்ஸ் ஜி டிஜிட்டல் சமாஜ நிர்மாணிய கல ஹாக்கிய இக்கம அபேஷகையா சஜித் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடும் ஒரு தகவல் இவ்வாறு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தினம் என பத்திரிகையில் தற்பொழுது ஃபோர் ஜி டிஜிட்டல் முறை இலங்கையில் கையாளப்படுகின்றது தொடர்ந்து ஃபைவ் ஜி வருவதற்கு அண்மித்திருக்கும் நிலையில் சிக்ஸ் ஜி தொடர்பான தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு தலைவர் சஜித் பிரேமதாச என்பதனையே பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது நீத்தி தார்க்க நாவதா அமெரிக்கானு புறவசிக்க அவசான் கல பெண் வானு அமதி ராஜிதகின் கோட்டா பேட்டா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது ராஜித சேனாரத்ன அமைச்சர் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு ஒரு சவால் விடுத்திருக்கின்ற விதிமுறைகள் விட்டுவிட்டு அமெரிக்கா அமெரிக்கா அவருடைய குடியுரிமையை நீக்கி கொண்டமைக்கான சான்றுகளை வழங்குமாறு அவர் சவால் விடுத்திருக்கும் ஒரு தகவல் தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த தகவல்களுடன் நாம் இன்றைய சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம் மீண்டும் நாளையும் உங்கள் அனைவரையும் புத்தம் புதிய பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை வணக்கம்